டேஸ்ட் தி டெய்லி. சிதம்பரம் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. வடலூரிலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற அரசு பேருந்து மணலூர் அருகே சென்றபோது சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு லாரியின் பின்பக்கம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த நடத்துனர் மற்றும் பயணிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. விடியா திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் தொடர் விபத்துகளில் சிக்கி வருவது அச்சத்தை ஏற்படுத்துவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வேலூர் அடுத்த ஊசூர் பகுதியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் மாணவர் ஒருவர் சக மாணவனை பிளேடால் அறுத்துள்ளார். ஊசூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12 வகுப்பு பயிலும் இரு மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு மாணவரை மற்றொரு மாணவர் தலை, மார்பு மற்றும் முதுகு பகுதிகளில் பிளேடால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த மாணவன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இரு தினங்களுக்கு முன்பு இதே மாணவர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் பள்ளி ஆசிரியர்கள் அதை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக செயல்பட்டதே இந்த சம்பவத்திற்கு காரணம் என பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா திமுக அரசின் பள்ளிக் கல்வித்துறை அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளதாக பெற்றோர் வேதனை தெரிவிக்கின்றனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட புதுக்கோட்டை மீனவர்களின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜெகத்தா பட்டினத்தில் இருந்து கடந்த 8 மீன்பிடிக்க சென்ற 14 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்பான வழக்கை 2 முறையாக விசாரித்த இலங்கை ஊர்காவல் நீதிமன்றம் மீனவர்களின் நீதிமன்ற காவலை அக்டோபர் 2 வரை நீட்டித்து உத்தரவிட்டது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் குப்பைகள் கொட்ட இடமில்லாததால் நகராட்சி அலுவலகம் முன்பு குப்பைகளுடன் வண்டிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை கண்ட பொதுமக்கள் இதுதான் விடியா மாடலின் லட்சணமோ என்று முகம் சுளிக்கின்றனர். சுப்பிரமணியபுரம் என்ற பகுதியில் குப்பைகள் நிரம்பியதால் தடையநல்லூர் அருகே உள்ள போகநல்லூரில் செங்கோட்டை நகராட்சியினர் குப்பைகளை கொட்டி வந்தனர். அங்கு எதிர்ப்பு எழவே நகராட்சி அலுவலகம் முன்பு வண்டிகளை நகராட்சி ஊழியர்கள் நிறுத்தி வைத்துள்ளனர். விடியா அரசின் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் செங்கோட்டை நகராட்சி பகுதியில் சுகாதார சீர்கேடு நிலவு அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனியிலிருந்து கேரளாவிற்கு தார் கலவை ஏற்றிச் சென்ற 9 டிப்பர் லாரிகள் சிறைப்பிடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜல்லி, எம்சாண்டு போன்ற கனிம வளங்களின் விலையேற்றத்தை கண்டித்து தேனி மாவட்டத்தில் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் வேலை நிறுத்தத்தை பொருட்படுத்தாமல் தேனி கண்டமனூர் பகுதியில் இருந்து கேரளாவிற்கு தார் கலவையை ஏற்றிச் செல்ல முயன்ற 9 டிப்பர் லாரிகளை லாரி உரிமையாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்களே சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.